அஸ்ஸலாமு அலைக்கும். நான் பர்வீன். இது பர்வீன்ஸ் ரெசிபீஸ். நம்ம இன்றைக்கி வீடியோவில் கடையில் வாங்கும்போது குலாப் ஜாமுன் எப்படி பர்ஃபெக்டான கலரோட ஷேப்போடு இருக்குமோ அந்த மாதிரி வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் அது மாதிரி ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணும்பொழுது நமக்கு பர்ஃபெக்டான குலாப் ஜாமுன் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நான் எப்போவுமே இந்த குலாப் ஜாமுன் மிக்ஸ் தான் வாங்குவேன். இதுதான் எனக்கு கரெக்டாக வரும். இந்த ரெண்டு பேக்கெட்டில் எனக்கு வந்து 50 குலாப் ஜாமுன் கிடச்சிச்சு. இதுக்கு ஏலக்காய், அப்புறம் 350 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன், தேவையான அளவு தண்ணி. இப்போ நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் எப்போவும் சர்க்கரை பாகு ரெடி பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். அந்த சர்க்கரையை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. நான் எடுத்து வச்சுருந்த அந்த கிளாஸில் 2 கிளாஸ் அளவு நான் தண்ணி ஊற்றினேன். இப்போ அடுப்பு பற்ற வச்சு இதில் ஏலக்காய் சேர்த்து இதை கொதிக்க வச்சுக்கலாம். இப்போது நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். குலாப் ஜாமுன் மாவில் எப்போவுமே நெய்யோ பாலோ சேர்க்கக்கூடாது, வெறும் தண்ணி மட்டும்தான் சேர்க்கணும். அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அது வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம புட்டுக்கு எப்படி வந்து மாவு ரெடி பண்ணுவோமோ அந்த மாதிரி உதுத்தி விட்டு அதை வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். இதுக்கு இந்த கிளாஸ் ஃபுல்லாக நான் தண்ணி எடுத்தேன். அதில் பாதியை விட கொஞ்சம் கம்மியாக தான் எனக்கு தேவைப்பட்டுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ரொம்ப கவனமாக இதை வந்து ஃபஸ்ட்டு புட்டு மாதிரி உதுத்தி விட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போது இந்த அளவு கொஞ்சம் சேர்ந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா கவனமாக தண்ணி தெளித்து அது வந்து பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து அவ்வளோதான். இதுக்கு மேலே தண்ணியே சேர்க்கக்கூடாது. இப்போ இதை நல்லா சேர்த்து நம்ம பிசையும் பொழுது அது சரியான அளவுக்கு நமக்கு வந்துடும். இப்போது கையில் லேசாக எண்ணெய் தடவி லைட்டாக அதை வந்து பிசைஞ்ச விட்டு ஒரு 5-7 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வைக்க தேவை கிடையாது. இப்போது சர்க்கரை பாகு ஒரு கொதி வந்துருச்சு, அவ்வளோ போதும். அமத்தி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 7 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ தேவையான அளவு எடுத்து அது கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் ஆக்கி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கப்பில் தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியில் கையை லேசாக நினச்சிக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த குலாப் ஜாமுன் மாவில் இந்த தண்ணியை அப்ளை பண்ண மாதிரி லைட்டாக அதை வந்து ஒரு கோட்டிங் கொடுத்த மாதிரி இந்த மாதிரி ரெடி பண்ணணும். இப்போது நீங்கள் ப்ரெஸ் பண்ணிடக்கூடாது. மேலப்பில் அந்த தண்ணியை நினச்ச மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பாத்திரத்தில் எண்ணெயை மீடியமான லெவலில் வச்சு சூடு பண்ணுங்கள். ஃபுல்ல வச்சிட வேணாம், குறைச்சும் வைக்கக்கூடாது. மீடியமான லெவலில் வச்சு சூடு பண்ணி இந்த அளவுக்கு பாத்திரத்தில் இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா 10 குலாப் ஜாமுன் தான் ஒரு நேரத்தில் போடணும். நிறையா நீங்கள் சேர்க்கக்கூடாது. ஒரு தடவை அதை வந்து புரட்டி விட்டுக்கலாம். அப்போ தான் கீழே வந்து கரிஞ்ச மாதிரி ஆகாது. அடுப்பு வந்து மீடியம்லேயே வச்சு வேக வைங்க. அப்போது தான் நமக்கு சரியான கலரும் கிடைக்கும், நல்ல குலாப் ஜாமுன் உள்ளேயும் வெந்திருக்கும்.
நம்ம இந்த கலர்ல எப்பவும் எடுத்துருவோம். இந்த கலர்ல எடுத்தீங்கன்னா குலாப் ஜாமுன் வந்து சரியான கலர்ல கிடைக்காது. இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எந்த கலர்ல இருக்குமோ அந்த கலர்ல வரும்போது தான் நம்ம அதை எடுத்துக்கணும். இப்போ கரெக்டான கலர் வந்துருச்சு, போதும். உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும். இந்த அளவில் இருக்கும்போது எண்ணெயெல்லாம் நல்லா வடியை விட்டுட்டு எடுத்துக்கோங்க. பாருங்க, கொஞ்சம் கூட பிரேக் ஆகாமல் கரெக்டான ஷேப்பில் வந்திருக்கு. இது மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ அந்த சக்கரைப்பாகு ஃபில்டர் பண்ணி இதை அதோடு சேர்த்து ஊற வச்சுக்கலாம். குலாப் ஜாமுன் எப்போவுமே ஒரு நாளைக்கு முன்னாடி அதை ப்ரிப்பேர் பண்ணி வைக்கும்பொழுது தான் அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஊறினதுக்கப்புறமா நான் வந்து மறுநாள் இதோட கலர் எப்படி பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னு காமிக்கிறேன். கொஞ்சம் கூட பிரேக் ஆகாமல் கரெக்டான ஷேப்பில் ரெடி பண்ணுறதுக்கு இந்த சின்ன சின்ன டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கரெக்டாக நமக்கு குலாப் ஜாமுன் கிடைக்கும். இது வந்து மறுநாள் பாருங்க, ரொம்ப கரெக்டான கலர்ல இருக்கு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும், ஹாவ் அ நைஸ் டே.